Hi friends, வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபரால உருவாக்கப்பட்ட ஒரு மியூசியத்துக்கு தான் வந்திருக்கோம். ஜிடி நாயுடு மியூசியம். பின்னாடி தெரியுது அவரோட மியூசியம். இந்த மியூசியத்துல வந்து ஜிடி நாயுடு அவரால் உருவாக்கப்பட்ட நிறைய பொருட்கள் வந்து வச்சிருக்காங்க. பழைய மோட்டார் வாகனத்துல இருந்து எல்லாமே. ஸோ அவரோட இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். மியூசியத்துக்குள்ள போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வாங்க அப்படி போகலாம். பர்சனலாக வந்துட்டு எனக்கு ஜிடி நாயுடு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஜிடி நாயுடு பற்றி சொல்லணும்னா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அவர் வந்து மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்காரு. நம்ம இந்தியாவுக்காகவும் சரி, நம்மளோட தமிழ்நாடுக்காகவும் சரி. ஜிடி நாயுடை பற்றி பர்சனலாக அவர் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல் கூட. அவர் நிறைய விதமான சாதனைகள் பண்ணியிருக்காரு. நாட் ஓன்லி ஒரு ஃபீல்டு மட்டும் இல்லாமல் பல ஃபீல்டுகள், அதாவது ப்ரெஸ்டைலாக வந்து நிறைய ஃபீல்டில் வந்து அவர் வந்து அவரோட முத்திரை வந்து பதிச்சிருக்காரு. ஸோ அவ்வளோ போய் நம்ம பார்க்கலாம். இனோவேட்டர் மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவர் வந்து ஃபோட்டோகிராஃபரும் கூட. அதுக்கப்புறம் அவர் வந்து பிளான்ட்ரிபிஸ்ட். ஸோ வந்து இந்த மாதிரி பன்முகம் குணம் கொண்ட ஜிடி நாயுடு வந்து நிறைய விதத்தில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காரு. காலத்தில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எப்படி இருந்தது, இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க, அதோட இமேஜஸ் எல்லாமே கூட போட்டிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த காலத்திலே வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ஒரு கார் மேனுஃபேக்சரிங் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் நம்ம இல்லை, ஐ மீன் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து ரெவல்யூஷன் வந்து பாஸ்ட் 200 இயர்ஸாக வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் தான் ஜிடி நாயுடும் பிறந்திருக்காரு. அவ்வளோ பெரிய சாதனையும் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து அவர் வந்து நம்ம ஊரில் பிறந்து அவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காரு. பட் வந்து அந்தளவுக்கு வந்து அவர் எக்ஸ்போர்ட் ஆகலை. ஸோ ரொம்ப ஹம்பலாக சிம்பிளாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்காகவும் சரி, தொழிலுக்காகவும் அந்தளவுக்கு வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இந்த மியூசியத்துக்குள்ளே வந்துவிட்டோம். வந்து பல அருமையான விஷயங்கள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஸோ ஒன்று ஒன்றா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஜிடி நாயுடு பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு நம்ம ஒன்று போய் ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வாங்க அப்படியே போகலாம். ஸோ இது எல்லாமே வந்து பென்ஸோட ஒரு டெமோ வெஹிக்கிளோட என்ன சொல்கிறது வீலு 1914 போட்டிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் ஜிடி நாயுடு பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் வந்து நிறைய பாலிடெக்னிக்ஸ் காலேஜ் வந்து பார்ப்பீங்க. அதாவது 10th முடிச்சுட்டு பாலிடெக்னிக்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாலிடெக்னிக் காலேஜ் வந்து முதல்ல வந்து ஜிடி நாயுடு அவர்களால் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது ஒன்லி ஸ்கில் பேஸ் பண்ணி புதுவிதமான இனோவேஷன் ப்ராடக்டை வந்து கொண்டு வருது. என்ன சொல்கிறது, மனப்பாடம் எதுவுமே பண்ணாமல் ஒன்லி ஹேண்ட்மேடாக வந்து புதுவிதமான விஷயங்களை கண்டுபிடிக்கிறது, அதை கற்றுக்கிறது, ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை கற்றுக்கிறதுங்கிற ஒரு பாடப்பிரிவு பாலிடெக்னிக் வந்து ஜிடி நாயுடு அவர்களால் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அவரோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, எந்த விஷயம்னாலும் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணும். ஸோ வந்து எதுவுமே மனப்பாடம் பண்ணாமல் ப்ராக்டிக்கலாக வந்து கற்றுக்கிட்டால் தான் பெரிய லெவலில் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் வந்து பாலிடெக்னிக் கல்லூரி ஆரம்பித்து நிறைய பேருக்கு கல்வி முறைகளை கொடுத்தாரு. சொன்ன அவரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பிக்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு இன்னும் பழைய காலத்து கார்லாம் இருக்குது, இதில் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்.